நான் முதல் கேள்வி வந்து வந்து ஏற்கனவே பிஆர் அவர்கள் முன்வைத்தது போல இளைஞர்கள் அறிவியல் மனப்பான்மையை விதைக்கின்ற அல்லது அறிவியல் மனப்பான்மையோடு தொடர்புடைய செயல்பாடுகளில் தாங்கள் ஈடுபடுவதற்கான காரணம் இதுவாக இருந்தது என்கிற கேள்வி முதலாவதாக திரு நிர்மல் ராஜா அவர்கள். நன்றி சேகா, அருமையான ஒரு இன்ட்ரடக்ஷன், அந்த லெக்சருக்கு ரொம்ப நன்றி. இளைஞர்கள் ஈடுபடுற காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி ஒரு 2 வருஷத்துல இன்டர்நெட் யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வருடங்களை விட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் யூசேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, கூகுள் பண்றது அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு நவுனாவே மாறிடுச்சு. அதாவது ஒரு கூகுள் அப்படிங்கிறது வந்து ஒரு நிறுவனத்தோட பேர், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஒரு வார்த்தையாகவே பிரயோகிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால எந்த ஒரு புது நிகழ்வோ ஒரு புதிய செய்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கூகுளில் தான் தேடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து யூடியூப்ல தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ யூடியூப்ல பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கு. ஆனால் யூடியூப்ல வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த தகவல்கள் உண்மை உண்மை இல்லாத தகவல் அப்படிங்கிற ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட மூளைக்குள்ளே இருக்க வேண்டியதாக இருக்கு, யூடியூப்ல இல்லை. ஸோ இதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் திரு பிரபாகரன் அவர்களும் இந்த மாதிரி யூடியூப்ல வந்து சில செய்திகளை தேடும் பொழுது ஏகப்பட்ட போலி அறிவியல் செய்திகளை பார்த்ததுக்கு அப்புறம் இதை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தளங்கள்ல வந்து விவாதிச்சோம். அதாவது ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ பல தளங்கள்ல விவாதிக்கிறப்போ ஒரு முறை வந்து ஏன் நம்ம வந்து அதே யூடியூப் தளத்திலேயே நம்ம வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவியலை வந்து சொல்லி கொடுக்கறத விட அறிவியலை வந்து ஒரு டிஸ்கஸ் ஒரு 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 விவாதம் பண்றது மூலமாக ஒரு டிஸ்கஸ் பண்றதுமாக ஒரு ஆரம்பிச்சதுதான் சயின்டிபிக் தமிழன்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல். ஸோ இது நாங்கள் வந்து அறிவியலை வந்து யூடியூப் அப்படிங்கிற தளத்துல வந்து பேசுறதுக்கான முக்கியமான காரணம் வந்து இருந்த போலியான தகவல்கள் நிறைய இருக்கு, அதுக்கு ஒரு மாற்றாக ஒன்று வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பிச்சோம் இந்த. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த கருத்தரங்களை வந்து கலந்து கொள்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏற்கனவே நிர்மல் ராஜா சொன்ன மாதிரி அதுல நான் சொல்ற பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு, இருந்தாலும் என்னோட இன்னும் சில பாயிண்ட்ஸ் நான் அதில் ஆட் பண்ணு விருப்பப்படுறேன். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில அறிவை வந்து எனக்கு தெரிஞ்ச அறிவை மற்றவங்களுக்கு வந்து பகிர்றது வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும் அதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கும் தெரியணும். அதுல முக்கியமா வந்து அறிவியல் எனக்கு அதிகமா தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா அறிவியல், வானவியல், அப்புறம் வானியற்பியல், இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கு. ஸோ அதை வந்து மக்களுக்கு எடுத்து செல்லணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆசை அப்பையில இருந்து இருக்கு. ஸோ அப்பையில இருந்து பப்ளிக் அவுட்ரீச் மற்றும் எங்கெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அது மூலியமா மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்க அமீரகத்துல வந்ததுக்கு அப்புறம் நிர்மல் ராஜாவோட பணியாற்ற தொடங்கினதுக்கு அப்புறம் ஏற்கனவே நிர்மல் சொன்ன மாதிரி இந்த யூடியூப் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது போலி அறிவியல் நிறைய பேர்கிட்ட வந்து முக்கியமா இந்த மூட நம்பிக்கையும் போலி அறிவியலும் தான் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அதிகமா வந்து சேர்ந்தடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அறிவியல் வந்து ரொம்ப கம்மியா வந்து மக்கள்கிட்ட சேர்ந்தடைஞ்சிருக்கு மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஆனா இப்போ இருக்க சூழ்நிலையில அறிவியல் தான் மக்களுக்கு வந்து அதிகப்படியா தேவைப்படுது. ஸோ இந்த போலி அறிவியலையும் மூட நம்பிக்கையும் ஒழிக்கிறதுக்கு அறிவியலால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனாலதான் நாங்கள் இந்த யூடியூப் சேனல் மற்றும் எங்கெங்கெல்லாம் வேற வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அது மூலயமா அதை உபயோகிச்சு மக்கள்கிட்ட வந்து அறிவியலை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு எங்களால் பண்ண முடிஞ்சிட்டு இருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி எப்படியாவது அறிவியலையும் மக்கள்கிட்ட இருக்க அந்த அறிவியல் மனப்பான்மையும் அதிகரிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட நோக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிஆர் ஐயா நல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்தாரு. என்ன இந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ண நிர்மல் ஐயருக்கும் கே கே அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் பேசுறது நல்லா கேக்குது இல்லைங்களா? ஒன்னும் ஆடியோ நல்லா இருக்கு. ஓகே, சோ நான் பாத்தீங்கன்னா பேசிக்கா கோயம்புத்தூர்லங்க எங்க வீட்டுல வந்து ரொம்ப ரிலீஜியஸ் சப்ரஷன் சொல்லுவாங்க, ரிலீஜியஸ் சைல்டு அபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மதத்தை வந்து ஓவரா என் மேல திணிக்கும் போது சின்ன வயசுல இருந்தே எனக்கு வீட்டுக்கு ஏத்தாப்புல சென்ட்ரல் லைப்ரரி, கோயம்புத்தூர் சென்ட்ரல் லைப்ரரி இருந்தது. ஸோ அங்கே போய் நான் படிக்கும்போது வீட்டில் என்னடா நம்ம எதுக்கு எடுத்தாலுமே பைபிள் சர்ச் இதை தான் சொல்கிறாங்க, ஆனால் இதில் போனோம்னா லைப்ரரியில் போனோம்னா அங்கே புக்ஸ் படித்தா அங்கே சயின்ஸ் வித்தியாசமாக வேறு விஷயம் சொல்லுது அப்படின்னு. இப்போ இந்த கொஸ்டின் எல்லாம் வந்து அதை நான் லைப்ரரியில் படித்த கேள்விகளை வீட்டில் போய் கேட்கும்போது அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. உடனே என்ன உட்கார வச்சு பேய் ஓட்டுறாங்க, பிசாஸ் ஓட்டுறாங்க, இவனுக்குள்ள சாத்தான் போந்துட்டான், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறான், பிசாஸ் தான் இவனை இப்படி பேச வைக்கிது அப்படின்னு சொல்லி. அப்போ அதெல்லாம் வந்து எனக்கு ஆழமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஊண்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அப்போ நான் அப்படி வளர வளர பின்னாடி வேலை செய்யும் போது நான் சக நண்பர்களை எல்லாம் சந்திக்கும் போது சக பணியாளர்களை எல்லாம் சந்திக்கும் போது நான் நிறைய சயின்ஸ் படிச்சிருக்கேன், ஏன்னா எனக்கு ஃபோர்ஸ் பண்ணதால நான் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நான் நிறைய படிச்சிருக்கேன். ஆனால் மற்றவங்க வீட்டில எல்லாம் அந்தளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணலை, ஆனால் அவங்க வந்து பல மூட நம்பிக்கைகள் அது உண்மையான அறிவியல் நம்பிக்கைகள்லேயே நம்பிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ அதையெல்லாம் நான் பேசும்போது ஆஃபீஸ்ல யார்டும் சரி இப்போ தெரியுமா ஏன் தெரியுமா காது குத்துறோம் அங்கே காதில் வந்து ஒரு இம்பார்ட்டன் நர்வ்ஸ் இருக்கான் அது குத்துனா வந்து நமக்கு நோயே வராதான் அதுக்கு வந்து நம்ம தமிழர்கள் வந்து அந்த காலத்துல கண்டுபிடிச்சு அதனால காது குத்து பழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படி இது என்ன மெடிக்கல் ரிசர்ச் எப்படி சொல்லுது அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ இந்த மாதிரியான அப்போ இப்படி நம்ம என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திச்சு அதுக்கப்புறம் தவ்வி ஜமாத் அவங்க வந்து குரான் வெர்சஸ் சயின்ஸ்ன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அதில் கிட்டத்தட்ட 200 இஸ்லாமியர்கள் உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அவங்க எல்லாம் வந்து அதில் பெரிய பெரிய டாக்டர்ஸ் வேற இருந்தாங்க. அவங்கெல்லாம் குரான்ங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே அறிவியலை தான் போதிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது நான் ஒரே ஒருத்தன் தான் நாத்திகம் சார் அறிவியல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இல்லைங்க இது சயின்ஸே கிடையாதுங்க சயின்ஸ் இப்படி கிடையாது நீங்க ரிசர்ச் பேப்பர் பாருங்க அப்பதான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லும்போது தான் இன்னும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல மனிதன் குரங்கிலிருந்து வந்தானா ஏன் குரங்கெல்லாம் இன்னும் மனுஷனா மாற மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி இன்னும் அடிப்படையா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. பரிணாம வளர்ச்சி கொள்கைங்கிறது ஏதோ ஒரு டுபாக்கூர் தூசி தட்டி தூக்கி வீசக்கூடிய ஒரு கொள்கை அப்படின்னு நம்புற ஆட்கள் இன்னும் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஆனதுனால அப்புறம் இருந்தால வெளியில வந்துட்டோம் அப்படின்னு. அப்புறம் ஒரு எக்ஸ் முஸ்லீம் அவரு வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணி வசந்தன் இப்ப வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் நீங்க பேசுறது இல்ல ஆனா உங்ககிட்ட நிறைய சயின்ஸ் ரிலேட்டட் அறிவியல் இருக்கு நீங்க ஏன் இதை வந்து ஒரு யூடியூபா போடக்கூடாது அப்படின்னு என்ன உந்துதல் கொடுத்தாரு. அப்போ நாங்க ஆய்வு கூடம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அது பொதுவா ரொம்ப சயின்ஸா பேசிக்கிட்டு இருந்தேன். அது யாருமே வியூஸ் அதிகமா போல ஒரே ஒரு வியூ போட்டேன் இந்த இலுமினாட்டி பத்தி அப்புறம் இந்த யூதர்கள் பத்தி ஒரு வியூ போட்டேன் அது பார்த்தா கண்ணாம்னு பிச்சுக்கிச்சு. ஏன்னா அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மக்கள் வந்து இந்த உண்மையான சயின்ஸை படிக்கிறத விட இந்த போலி அறிவியல் இந்த இலுமினாட்டி கதைகள் இதெல்லாம் பயங்கரமா போய் மக்களை சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி. சோ இப்ப வந்து முழுக்கவே நான் வந்து இலுமினாட்டியாவே மாறிட்டேன். சோ இது கடைசி வரைக்கும் சின்ன அதாவது என்னுடைய எதையும் மாறல சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்த அந்த மதவெறி இப்ப இலுமினாட்டி வெறி சாதி வெறி மதவெறி இனவெறின்னு அப்படியே ஒவ்வொரு ஷேப் எடுத்து என்ன தாக்குது. ஆனா நான் அறிவியல் அப்படிங்கிற எப்பவும் போல நான் படிச்சிருக்கிற அந்த அறிவியலை வச்சு என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த எதிரியை நான் போர் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். நல்ல சகோ அடுத்த திரு வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு வந்துட்டு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நிர்மல் ராஜா அவர்களுக்கும் நான் வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நான் நேரடியாக கேள்வி அந்த கேள்விக்குள்ளேயே போயிடுறேன். அறிவியலை நான் வந்துட்டு ஒரு வீடியோவை போட்டு பரப்பணும் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து என்னோட லைஃப்பில் காரணமாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு கெஸ்ட் லெக்சருக்காக ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன். அந்த காலேஜில் வந்துட்டு நான் ஒரு ஏர்கிராஃப்ட் எப்படி வந்து பறக்கும் ஏரோநாட்டிக் சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு எடுத்துட்டு ஒரு விமானம் எப்படி பறக்கும் அப்படின்றத வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நான் எப்பவுமே என்னுடைய மாணவர்கள் வந்து என்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கேள்வி கேட்டால் மட்டுமே தான் அறிவியலை முழுமையாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்றதுனால எனக்கு இருந்த ஆசிரியர்களும் அதே மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ISRO-ல ரிட்டையர்டு சயின்டிஸ்டா இருந்தவங்க. அவங்க எப்பவுமே கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே நானும் என்னுடைய கல்லூரியில் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஒரு மாணவன் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன சொல்றான்னா, சார் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விமானத்தை பறக்க வைக்கணும், ஏன் இன்ஜின்ஸை ஒர்க் பண்ண வச்சு நம்ம பறக்க வைக்கணும், மனோசக்தியை வச்சே பறக்கலாமே அப்படின்னு அவன் சொன்னான். எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் சொல்கிறேன், மனோசக்தியை வச்சு எப்படா பறக்க முடியும்னா, ஸோ சார் இப்போ பறந்துருக்காங்க அந்த மாதிரி கோயம்புத்தூரில் வந்துட்டு ஒரு மேஜிஷியன் வந்துட்டு வானத்தில் பறந்துருக்காரு, வீடியோலாம் போட்டாங்க, நியூஸ்லாம் போட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு விமானங்கள் எதுவுமே தேவையில்லை, நம்ம பறந்து வெளியூர்களுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னா. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, என்னென்னா ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு இன்ஜினியரிங் மாணவன் நம்ம ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டேன், காலேஜ்லேயும் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு மாணவன் கூட இந்த மாதிரியான ஒரு போலியான ஒரு கதையை ஒரு மேஜிஷியன் பண்றது ஒரு ட்ரிக் அப்படின்றது எக்கச்சக்கமான வீடியோக்கள் வந்து சேனல்கள் எல்லாம் போடுறாங்க. அவங்க எப்படி அந்த ட்ரிக்கை பண்றாங்க அப்படின்லாம் கூட போடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்காம ஒரு அவேர்னஸ் இல்லாம ஒரு கற்பனையான ஒரு ஒரு ஸ்டண்ட்டை ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டை வந்துட்டு உண்மையை நம்புறான். ஒரு படித்த ஒரு மாணவனே இதை நம்புனானா, படிக்காத நம்ம மக்கள் வந்து எப்படி நம்புவாங்க? அவங்களும் வந்துட்டு இதை பார்த்தோன்னா ஆமா அவர் ஏதோ சக்தி இருக்குது பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுல ஒரு விபரீதமான விஷயமும் இருக்கு. ஒரு குழந்தை வந்து என்னாலையும் பறக்க முடியும், மனோசக்தியை வச்சு பறக்க முடியும்னு மாடியிலேருந்து விழுந்து செத்து போச்சுன்னா இதுக்கு யார் வந்துட்டு பொறுப்பேற்றுக்க முடியும்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக நிறுத்தணும், மக்கள்கிட்ட வந்து உண்மைகளை கொண்டு போகணும், அறிவியலோட அடிப்படைகள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ வந்து என்னுடைய சேனல்ல அதுதான் ரொம்ப அதிகமாக ஃபஸ்ட்டு ரீச் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே என்னோட சேனலில் நிறையா சயின்டிஃபிக்கில் உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் ஆனால் அதிகமாக ரீச் ஆச்சு. அதுக்கான எதிர்ப்புகளும் எக்கச்சக்கமாக வந்துச்சு. ஆனாலும் தொடர்ந்து இது போன்ற மூட நம்பிக்கைகள் சம்மந்தப்பட்டது, போலியான அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான அறிவியல் என்ன அப்படின்றத தொடர்ந்து என்னுடைய சொல்லுவேன். அறிவியல் வந்து நம்ம நாட்டுக்குரியதே கிடையாது, நீ வந்து வெள்ளக்காரனுக்குரியதையும் கொண்டு வந்து ஏட்ட கொடுக்குற, அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், நம்மளுடைய முன்னோர்கள் ஆல்ரெடி அறிவியல் கண்டுபிடிப்புகள் பண்ணி வச்சுட்டாங்க, அதை பத்தி பேசு அப்படின்றாங்க. நம்மளுடைய முன்னோர்கள்ட்ட அறிவியல் இருந்துச்சு, அந்த காலத்துல ஏற்றது மாதிரியான ஒரு அறிவியல் தான் நம்மளுடைய முன்னோர்கள்ட்ட இருந்துச்சு.
அந்த அறிவியல வச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, கட்டட கலைகள்ல சிறந்து விளங்கினாங்க, பல விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதை கூட இன்று எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வந்துட்டு அதுல கற்பனை கதை சொல்றாங்க, ஏலியன் வந்துட்டு கோவில் கட்டுச்சு அப்படின்லாம் வந்துட்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்ப என்ன இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை நாம வந்து தொடர்ந்து சந்திச்சுட்டே இருக்கோம். இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வாக வந்து மக்களுக்கு உண்மையான அறிவியலை கொண்டு போனால் கூட அதை மக்கள் வந்துட்டு உடனே ஏற்றுக்கிறது இல்லை. ஸோ சில பேர் அதில் இன்னைக்கு வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்ததை விட இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர் அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஓரளவுக்கு வந்துட்டு மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அந்த அறிவியல் போகுது. ஸோ ஓகே உண்மையாக தானே சொல்றேன், இதுல நிறைய உண்மை இருக்குல்ல, இதை நம்ம பேசலாமே கேட்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்திருக்கு. நான் சந்திச்ச முதல் சவாலே இதுதான், அறிவியல் இலக்காரன்குரியது கிடையாது, அறிவியல் மனித இனத்திற்கு மொத்தமாக சொந்தமானது, எல்லாருக்கும் வந்து அறிவியல் கற்றுக்கொள்ளணும் அப்படின்றது வந்து மக்கள்கிட்ட புரிய வச்சிருக்கிறது ஒரு என்னுடைய சாதனை சொல்லலாம். தேங்க்யூ. அடுத்து திரு வசந்தன். நான் சந்திக்கிற சவால் என்னன்னா, இன்னைக்கு வந்து அந்த அவங்களுடைய மத நம்பிக்கைக்கு விரோதமா, அவங்க அறிவியல் இதுதான் மதம் சொல்ற அறிவியல் அப்படின்னு நம்பிக்கைக்கு விரோதமா எந்த கருத்தை ஒருத்தன் பேசினாலும் அவன் வந்து ஒரு லிபரலி அப்படின்னு பார்க்கக்கூடிய மனப்பான்மை. உதாரணத்துக்கு இஸ்லாமியர்கிட்ட இல்லைங்க குரான் கைன் சொல்லுறீங்க அப்படின்னு சொன்னா நீ ஒரு யூத அப்படின்னு சொல்றது, இதே இந்துக்கள் கிட்ட அவங்க சொன்னா நீ வந்து ஒரு வந்தேரி புதுசு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு, நீ ஒரு மார்வாடி இருக்கு, நீ ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு, நீ வெள்ளையா இருந்தா ராஜஸ்தான்ல இருந்து வந்த நஷ்டமாடா, இல்ல நீ ஏமாத்துற தமிழர்கள் கிட்ட எங்க தமிழர்கள் அறிவியல மறக்கிறது நீ வந்திருக்க அப்படின்னு. இப்ப ஏன்னா அது அந்த சென்டிமெண்ட் திங்க் பண்றதை விட்டுட்டு நமக்கு இவ அப்போஸ் பண்றான், இப்படி அதுக்கு முன்னாடியே விவரமா சொல்லி வேற வச்சிடறாங்க, உனக்கு வந்து இப்படி சொல்லுவான் ரிசர்ச் பேப்பர்னு ஒன்று காட்டுவான், அது எல்லாமே இலுமினாட்டியோடது, அது எல்லாமே வந்தேரிகளோடது, அது எல்லாமே யூத எழுதுறது, இஸ்ரேல் இருந்து வருது அப்படின்னு வேற சொல்லி வச்சுக்கிறாங்க. வார்த்தைகள் வந்து யாரெல்லாம் வந்து அறிவியலை பரப்பணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் போலி அறிவியலை வந்து ஆதாரத்தோடு அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அவங்கள உண்மையான ரீசனை வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த பட்டம் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதுல எனக்கும் நிர்மலுக்கும் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக மொழி அரசுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும், நாங்கள் போடுற வீடியோஸ் அதில் கமெண்ட்ஸ் நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகப்படியான சவால்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிவியலை வந்து புறம் தள்ளுபவர்களும் அறிவியலை வெறுப்பவர்களும் அவங்கள வந்து மாற்றி அறிவியலை பிடிக்க வைக்கிற மாதிரி செய்கிற விஷயம் பார்த்தீங்களா, அதாவது பொதுஜன மக்களை வந்து இந்த போலி அறிவியல் பரப்புறவங்களும் அறிவியலை வெறுக்கிறவங்களும் அவங்களை ஈஸியாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவங்க கிட்ட வந்து பொது ஜன மக்களை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போலி அறிவியல்களை வந்து பரப்புறவங்களையும் வந்து மாற்றி அறிவியலை பிடிக்க வைக்கணும்னு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமியார்கள் அப்புறம் வந்து மற்ற கான்ஸ்பிரசி தியரி பேசுகிறவங்க அவங்க கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போடுற வீடியோஸ்லேயே நாங்கள் என்ன வந்து பியூர் சயின்ஸ் நல்லா ராவாக வந்து என்ன சயின்ஸ் பேசினாலும் அதை வந்து பார்க்குற வியூஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், பார்க்குற மக்களும் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் அதே டாபிக் இப்போ இப்போ இலுமினாட்டி இல்லை வந்து லெமூரியா யாழி இப்போ மூன் லேண்டிங் கான்ஸ்பிரசி இதெல்லாம் பற்றி பேசும்போது அதுக்கு வந்து நாங்கள் அகெயின்ஸ்டாக பேசுவோம், அதாவது இப்போ லெமூரியா வந்து இல்லைன்னு சொல்லி நாங்கள் பேசுவோம், பட் அதுக்கு சப்போர்ட் பண்ணி வரவங்க பார்த்தீங்கன்னா 90% மக்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, வெறும் 10% தான் எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ மக்கள் வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ அதிகமான மக்கள் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் பயமாகவும் இருக்கு, இது உங்கள்கிட்ட இருந்து எப்படி மக்களை காப்பாற்ற போறோம் அப்படின்றது. ஸோ அடுத்த திரு நிர்மலராஜா. நான் சொல்ல வந்த எல்லாத்தையும் பிரபுவே சொல்லிட்டார், அதாவது நானும் பிரபுவும் சேர்ந்து நடத்துறதுதான் சயின்டிபிக் தமிழ். அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பட்டங்கள் கிடைக்கும், வந்தேரிகள், இலுமினாட்டிகள், யூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இப்போ இதுல வந்து இன்னொரு ஒரு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆர்வத்தோட ஆரம்பிச்சோம், எப்படின்னா கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா. அதுல ரொம்ப முக்கியமானது மனிதனின் பரிணாம வளர்ச்சி. அப்புறமே பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவிலிருந்து மனிதன் இடம்பெயர்ந்து மற்ற நாடுகளுக்கு சென்ற அந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை வந்து தமிழ்ல பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு பேச ஆரம்பிச்சப்பதான் எனக்கு தெரிஞ்சது, அதாவது அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தவறு என சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு குரூப் இருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா விவாதிக்கும் திறன் வந்து இளைஞர்கிட்ட நம்ம யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. எது ஆதாரம் அப்படிங்கறத வந்து அந்த ஆதாரத்தை வந்து வேல்யூ பண்ண தெரியல நிறைய பேருக்கு, இதுதான் ஆதாரம், இதை வந்து இதைதான் ஆதாரமா எடுக்கணும், அறிவியல் ஆதாரங்கள் இதுதான் அப்படிங்கிற ஒரு இது இல்லாம போயிடுச்சு, அந்த ஆதாரத்துக்கான மதிப்பு இல்லாம போயிடுச்சு. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா விவாதிக்கும் திறன் எப்படி விவாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் போயிடுச்சு. இன்னொன்று பாத்தீங்கன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்ந்த விஞ்ஞானிகள் நிரூபித்த விஷயங்களை வந்து இன்னைக்கு நம்ம வந்து தேவையில்லாம நிரூபிக்க வேண்டியதா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா பூமி தட்டையே கிடையாது, பூமி வந்து உருண்டை தான்,
அப்புறமேட்டு இன்னொன்று தமிழக இளைஞர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிலாவில் வந்து அமெரிக்க நாசா வந்து போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறதுக்கு நிறைய நேரத்தை வீணடிக்கிறாங்க. அதாவது மூன் லேண்டிங் வந்து ஃபேக்குன்னு சொல்றதுல வந்து ஒரு தடவை நானும் பிரபுவும் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணோம், நிலாவுக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து எப்படி போனாரு, சந்தித்த சவால்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம். அது கீழே வந்து நீங்கள் வந்து தமிழர்களே கிடையாது அப்படின்னாங்க. ஒரு கடை எனக்கே தலை சுத்திருச்சு. அதாவது இதுக்கும் அதுக்கும் தமிழர்களுக்கும் அந்த ஐடென்டிட்டிக்கு என்ன ஒரு சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஸோ இப்போதைக்கு அறிவியல் பரப்புறதுல வந்து நம்ம சந்திக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து இந்த லேபிளிங். அதாவது நீ வந்து இவன் நான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு. ஒரே கான்செப்டை வந்து ரெண்டு கட்சிக்காரர்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாகவே பேசலாம். அதாவது இங்கே பேசுனீங்கன்னா அந்த ஒரு பைனரியாவே இருக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஜீரோ ஒன்னுங்கிற மாதிரி, ஒன்று நீ இந்த கட்சி இல்லை அந்த கட்சி. அதாவது அறிவியல் பேசுறவங்க வந்து கட்சி சார்பற்று இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் முற்றிலும் மறுக்கிறேன். ஏ பொலிட்டிக்கலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. ஆனால் இப்போ நடந்த சமீபத்தில் நடந்த ஆட்சி மாற்றங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அறிவியலுக்கு எதிரான மனப்பான்மை வந்து ரொம்ப கூடி வந்திருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு ஆன்டி சயின்ஸ் இது வந்து அறிவியலை பேசுறவங்க மேல வந்து எதிரொலிக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா தபோல்கர் வந்து கொல்லப்பட்டார், நாங்க வந்து அந்த லெவலுக்கு இன்னும் போல, நம்மளுக்கு வந்து எங்களுக்கு வந்து வசதி மாதிரி வந்து புரியுது. அதாவது நீ வந்து ஒரு ஐடென்டிட்டி கொடுப்பாங்க, நீ அவன் நீ இவன் நிறைய பேர் வந்து போன் நம்பர் கேட்டிருக்காங்க, அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா இடையில வந்து மதுரையில வந்து ஒரு மீட்டப் போடலான்னு நினைச்சா எங்க வீட்டுல வேணான்ட்டாங்க. சோ அந்த சவால்கள் வந்து இருந்துட்டேதான் இருக்கு. ஆனாலும் இந்த சவால்கள் இருந்தாலும் அறிவியலை பேசுறது வந்து ஒருபோதும் நிறுத்த போறது கிடையாது. அடுத்த கேள்வி திரு பிரபாகரன் தொடங்குவோம். கேள்வி வந்து என்னன்னா, அறிவியல் மனப்பான்மை ஏன் தேவைப்படுகிறது? அறிவியல் மனப்பான்மையோடு நம்ம நிகழ்வுகளை அணுகுவதற்கும், அறிவியல் மனப்பான்மையோடு நமது சுற்றுப்புறத்தை நம்ம தினசரி வாழ்க்கையை கையாள்வது என்பது எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது? ஓகே, இப்போ ஆரம்ப காலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்றது 500-1000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த மக்களிடம் அறிவியல் மனப்பான்மை என்பது மலங்கி கொண்டே வருது. அது மட்டும் இல்லாம இப்ப இனி வரும் சங்கதியினருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க நம்ம வந்து ரொம்ப பாடுபட வேண்டும். இப்போ இருக்க ஜென்ரேஷன், இப்போ ஸ்கூல் படிக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து வானவியல் கல்வியாளராக நான் சென்னையில் 3 வருட காலம் வேலை பார்க்கும்போது, ஸோ அப்போ என்னால் வந்து நிறைய இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து அந்த சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் வந்து பார்க்க முடிஞ்சுது. அவங்க ரொம்ப க்யூரியஸாக நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதில் அதை வச்சு பார்க்கும்போது ஃபியூச்சரில் வந்து அந்த சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அவங்க அதை பாஸ் பண்ணிட்டு போவாங்க. இப்போ நமக்கு இருந்த முன்னாடி ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்மளோட பெற்றோர்களே நம்மளோட உறவினர்களே சொல்லுவாங்க, இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது, இது என்ன சொல்லியிருக்காங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கான ரீசன் ஏன் பண்ணக்கூடாது, எதுக்கு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நம்ம கேட்காம போயிருந்தால் நமக்கு சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் வந்து கம்மியாகவே தான் இருக்கும். ஸோ அந்த கேள்வியை வந்து கேட்க வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நம்ம பாடுபடணும். அறிவியல் மனப்பான்மை இல்லாமல் போனால் மக்களின் எண்ணம் மற்றும் செயல்கள் அறிவு இதெல்லாமே வந்து பின்தங்கியே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கொண்டு செல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மூட நம்பிக்கை, போலி அறிவியல், அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாமியார்கள் இவங்கெல்லாம் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்காங்க. மக்கள் அதனால இன்னும் அதிக அளவில் மக்களுக்கு இன்னும் அதிக அளவில் விழிப்புணர்வு தேவை. இந்த விஷயம்லாம் நடக்கிறதுனால நம்மளோட நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் படித்து பட்டம் வென்றவர்களும் சயின்டிஃபிக் டெபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்டி பண்ணவங்க, மாஸ்டர்ஸ் பண்ணவங்க, நல்லா அதிக அளவில் படித்தவங்க, உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்பிள் வந்து ஒரு சில பேருக்கு வந்து சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் வந்து கம்மியாகவே தான் இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இஸ்ரோவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ISRO எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து எப்போதுமே ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பதியில் அது மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் ஒன்று கொண்டு போய் அபிஷேகம்லாம் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ISRO இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் PhD படித்தவங்க, பட் இருந்தாலும் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா, ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம பொதுமக்கள் அதை விட கம்மியாக படித்தவங்க அவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு இந்த சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் அந்த அறிவியல் நாலேஜ் இருக்கும் அப்படின்றத. அதனால வந்து ரொம்ப படித்தவங்களுக்கு தான் வந்து சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் இருக்கும்னு சொல்ல வரல, படிக்காமல் இருக்கவங்களுக்கு கூட சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் உண்டு. பட் இருந்தாலும் நம்ம நாட்டில் இதுதான் வந்து இந்த நிலைமை. அது மட்டும் இல்லாமல் 2007 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே நடத்துனாங்க இந்த சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட். அப்போ இந்த ஒரு மொத்த கான்செப்ட் வந்து எப்படி நல்லா படித்த மக்கள்கிட்ட வந்து போய் சேர்ந்தடைஞ்சிருக்கு, அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு 1100 சயின்டிஸ்ட்ல வந்து 1100 சயின்டிஸ்ட்க்கு வந்து சர்வே எடுத்தாங்க ஒரு 130 இன்ஸ்டியூட்ல இருக்கவங்களுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 24% வந்து இந்த சாமியார்கள் வந்து அவங்களால மிராக்கல் பண்ண முடியும் அப்படின்றத நம்புறாங்க இந்த பெரிய பட்டம் என்றவர்கள். அது மட்டும் இல்லாமல் 38% வந்து கடவுளால் வந்து மிராக்கல்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 70% பேர் வந்து இந்த அஸ்ட்ராலஜி போலி அறிவியலான இந்த ஜோதிடத்தில் வந்து நம்பிக்கை இருக்கு, அதை வந்து யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸாகவே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ.
ஓகே தேங்க் யூ. சோ அடுத்து திரு வசந்தன். ஐயா ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, இந்த அறிவியல் அறிவு இல்ல அப்படின்னா நம்மள செத்து போயிருவோம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரே வரி, செத்து போயிருவோம். ஏன் அப்படிமா? உதாரணத்துக்கு நம்ம ஒரு இரண்டாம் உலக போர் எடுத்துக்கோங்க. ஹிட்லர் வந்து அறிவியலே கிடையாது. வெள்ளை இனம் வந்து அந்த டியூட்டோனிக் ரேஸ் அப்படிங்கிற அந்த ஆரியன் ரேஸ் வந்து ஹை, அப்புறம் ஜூஸ் ரேஸ் நீக்ரோயிட் ரேஸ் எல்லாமே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்க எல்லாம் கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹோலோ காஸ்ட்ல கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை கொண்டிருக்கான், போல்ஸ் ஒரு 30 லட்சம் போல்ஸ கொண்டிருக்கான், ரோமர்களை கொண்டிருக்கான். போது அந்த ஜெர்மனி அதை ஏத்துக்கிச்சு, அந்த ஜெர்மனி மக்களும் அதை நம்புறாங்க. ஏன் கொஞ்சம் கூட யாருக்கு அந்த சயின்ஸ் அதை யோசிக்க வேண்டிய அந்த அறிவு இல்ல? அதே மாதிரி நம்ம சைனா எடுத்துட்டீங்கன்னா உடனே என்னம்பாங்க, நீங்க நாத்திகர்களை ரொம்ப ஓகேமா அப்படிம்பாங்க. சைனாவையுமே வந்து அறிவியல் இல்லாத நாடுதான் சொல்லுவேன். இப்போ உய்குர் முஸ்லீம்ஸ் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் மாதிரி அங்க ஹிட்லர் என்ன யூதர்கள் பண்ணானோ அதே தான் உய்குர் முஸ்லீம் பண்ணிட்டு இருக்காங்க சைனா. ஸோ என்ன அந்த அந்த சயின்டிஃபிக் திங்கிங், எல்லா மனுஷனும் ஒண்ணு, அவனும் என்ன போல ஒரு சக மனுஷன் தான், அவனுக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அடுத்தவனுக்கு நம்ம துன்பம் தராம வாழணும், இந்த பூமியை நம்ம பாதுகாக்கணும், இந்த பூமிக்கு கேடான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது, அது கார்பரேட் ஆகட்டும் சரி யாராகட்டும் சரி. ஏன்னா இந்த இந்த மாதிரி ஒரு தெளிவை கொடுக்கறது வந்து அறிவியல் தான். எது தீமையானது எது நன்மையானது அப்படிங்கிறத கரெக்டா பட்டியலிட்டு நமக்கு மூங்கில் எடுத்து வீசுறது அறிவியல். அதை புரிஞ்சுக்கிற தன்மை நமக்கு இல்ல அப்படின்னா யார் வேணா நம்மள மேனிபுலேட் பண்ணலாம். இவன் வந்தேடா இவனை போட்டு தள்ளு, இவன் இவன் வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கிறான் அவனை கொலை செய்யு அப்படின்னு சொல்லி ஈஸியா மக்களை வந்து மத வெறியாகவும் இன வெறியாகவும் சாதி வெறியாகவும் ஈஸியா வெறி ஏத்தி விட்டு கொலை செய்ய ஒவ்வொருத்தர் கொலை செஞ்சு போர் செஞ்சு மடிய வச்சிடலாம். ஸோ அதனால அறிவியல் அறிவு இல்ல அப்படின்னா இந்த மனித இனம் செத்து போயிடும். அறிவியல் மனப்பாங்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் தேவை அப்படின்னா, இந்த பேய் இருக்கு பிசாஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய வீடியோ காட்சிகள் வந்து நீங்க பார்க்க முடியும் இன்டர்நெட்ல. இந்த மாதிரியான வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் உண்மையான வீடியோ காட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய சேனல்கள் என்ன செய்யறாங்கன்னா, அது உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்வு மாதிரியே சொல்றாங்க. எனக்கு எக்கச்சக்கமான தாய்மார்கள் அவங்களுடைய குழந்தைங்களுக்காக வந்து என்கிட்ட மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ப்ரோ நீங்க வந்து பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க, இந்த வீடியோ பாருங்க இதுல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லேடி அவங்க வந்துட்டு நைட் டியூட்டி வந்துட்டு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யறவங்க, அவங்க வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க இந்த மாதிரி, என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பேய் இருக்கான்னு சிசிடிவில இருக்குன்னு சொல்றாங்க, அதுவும் அவங்களுடைய அந்த நிறுவனத்துல தான் பேய் இருந்ததாக சொல்லி ஒரு சிசிடிவி காட்சி அவங்க போட்டு விட்டுருக்காங்க யூடியூப்ல. ஸோ அவங்க அது உண்மையா அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்து கேட்டாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட வந்து அந்த வீடியோ எடிட்டிங் செஞ்சிருந்தாங்க அப்படி சொன்னேன். ஸோ அதை அவங்க பிலீவ் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டியதுன்னா, அந்த வீடியோல எப்படி எடிட்டிங் பண்ணாங்க, எந்தெந்த காட்சி எடிட் செய்யப்பட்டிருக்குது, ஸோ அதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருந்துச்சு. இங்க வந்து ஒரு அறிவியல் ஆல்ரெடி வந்து அறிவியல் உலகத்துல நம்ம கொண்டு வந்துட்டோம், இந்த மாதிரி எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்கு, எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு எதை வேணாலும் நம்மளால செய்ய முடியும். ஜுராசிக் பார்க்லாம் படத்துல டைனோசர் வந்துட்டு ஓடிட்டு இருக்கிற மாதிரி காட்சி, அதை உண்மை நம்பரவங்க கூட இருக்கிறாங்க. இன்னும் என்கிட்ட வந்து டைனோசரோட வீடியோ காட்சிலாம் இருக்காங்க, ஒரு தீவிர டைனோசர்லாம் வாழதுன்னு கதை சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மக்கள் கிட்ட ஒரு அறியாமை வந்து இந்த அறிவியல் சரியா போய் சேராதனால இருக்கு. எதையுமே அவங்க வந்து அறிவியல் இல்ல அறிவியல் கத்துக்காததுனால எதையுமே அவங்க பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நிறைய விஷயங்களுக்கு அவங்க தேவையில்லாமலே பயப்படுறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய சகோதரர் சொன்னாங்க, இலுமினாட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துட்டு பயப்படுற, இன்னைக்கு வந்து ஆக்சுவலா இலுமினாட்டி ஒரு பே கான்செப்ட் மாதிரி தான் ஆயிடுச்சு. இலுமினாட்டின்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் யார் யாருக்கும் தெரியாது, அவன் எங்க இருக்கான் யாருக்கும் தெரியாது, அவன் என்ன செய்வான் யாருக்கும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா அவனை பார்த்து நம்ம பயப்படணும், அவனை பார்த்து பயப்படணும்னு கத்துறாங்க. இன்டைரக்டா நம்ம அறிவியல் சரியா கற்றுக்கொள்ளாமல் போறதுனால எளிதா என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேருக்குள்ள போய் நம்ம மாட்டிக்கிறோம், சம்பந்தமே இல்லாம நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால அறிவியல் மனப்பாங்குங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும், அது அவங்களையாவது காப்பாத்திக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சயின்டிபிக் டெம்பர் எதுக்கு வேணும் அப்படின்னா, அதுக்கு கிளியரா வசந்தன் சொன்னார், அதாவது அறிவியல் மனப்பான்மை இல்லாட்டி உயிரோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் சொன்ன உலகப்போர் எக்ஸாம்பிளோட நான் இன்னொன்னு எக்ஸாம்பிள் சேர்த்துக்கிறேன். அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக், இப்போ இந்த கொரோனா வைரஸ் வருது, இன்னைக்கு வந்து நீங்க மாஸ்க் போட்டுட்டு வெளியே போகணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஒரு செயல். அதை செய்யறதன் மூலமாக நீங்க வந்து இந்த கொரோனா வைரஸ் தொற்றுல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் இங்க வந்துட்டு நான் அறிவியல் சயின்டிபிக் டெம்பரே இல்ல, இந்த கொரோனா வைரஸ் உண்மையே கிடையாது, இது வந்து அரசாங்கம் வந்து மக்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிபிக் டெம்பரே இல்லாம நம்ம பேசுறதன் மூலமாக கடைசி என்ன ஆகுதுன்னா, கொரோனா வைரஸ் வந்து இறந்து போறாங்க. அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அதாவது மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா சாதாரண டயத்துல ரொம்ப கன்வீனியன்டா இருக்கிற நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து சயின்டிபிக் டெம்பர் தேவையில்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, எனர்ஜி இருக்கும், வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு இருந்துப்பாங்க, ஹோமியோபதிக்கு போவாங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ரோட்ல ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கால் உடஞ்சு போச்சு, கை உடஞ்சு போச்சு, தலையில பெரிய அடிபட்டுருச்சு, யாருமே வந்துட்டு அங்க உட்காந்துட்டு வைப்ரேஷன் பத்தி பேச மாட்டாங்க, எனர்ஜி பத்தி பேச மாட்டாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வாரத்துல இருந்து சயின்டிபிக் டெம்பர் வந்து டக்குன்னு எங்கேயோ கூட்டு போவாங்க. ஒரு என்ன சொல்ல அவங்க வந்து சொல்றக்கூடிய அளவு பாத்தீங்கன்னா அலோபதி, அலோபத்திங்கிறத சொல்றதே தவறுதான், அது வந்து எவிடன்ஸ் பேஸ் சயின்டிபிக் மெடிசன். அந்த மாதிரி அதை பாத்தீங்கன்னா அறிவியல் மனப்பான்மை வந்து நமக்கு இருந்தது அப்படின்னா ஒண்ணு நம்ம உயிரோடு இருக்க முடியும்,
இரண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு சமூகமாக நம்மளோட முன்னேற முடியும். அதாவது ஒரு காலகட்டத்துல சக்கரங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் சிவிலைசேஷன் வந்து முன்ன போச்சு. அப்புறமேட்டு டவுன் கட்டினாங்க, சிட்டி கட்டினாங்க, ஒரு பெரிய ஒரு நகர அமைப்புலாம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே அங்கேயே நிக்கல. ஒரு ஒரு கேள்வி கேட்கும் ஒரு இது இருந்ததுனால, ஒரு கியூரியாசிட்டி இருந்ததுனால அவங்க முன்னேறி போயிட்டே இருக்காங்க. அதாவது தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா சயின்டிபிக் டெம்பர் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு உயிரோட இருக்க முடியும், ஒரு சொசைட்டில நிலைத்து வாழ முடியும். ஒரு சொசைட்டில வந்து சயின்டிபிக் டெம்பர் இருந்தாதான் அந்த சொசைட்டி முன்னேறி செல்ல முடியும். ஒரு நாடாக பாத்தீங்கன்னா அது வந்து முன்னேறி செல்ல முடியும். இல்ல சயின்டிபிக் டெம்பரே வேணாம் நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்டிபிக் டெம்பர் இல்லாம பின்னோக்கி போன நாடுகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இரான் பாத்தீங்கன்னா 1970 பாத்தீங்கன்னா இருந்த இரான் வேற, இப்ப இருக்கிற இரான் வேற. அதாவது சயின்ஸே வேண்டாம், எனக்கு வந்து மதங்கள் தான் வேணும், எனக்கு சில விஷயங்கள் தான் முக்கியம், அறிவியல் தேவையில்லை அப்படின்னா பின்னாடிதான் போக வேண்டிய மாதிரி. இங்க வந்து நம்ம அமெரிக்கா மேல நமக்கு வந்து பல்வேறு ஒரு குற்றங்களோ ஒரு 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 கிரிட்டிசிசம் வச்சாலும் நிலாவுக்கு போனது மனிதன் அமைச்சது வந்து அமெரிக்கா மட்டும்தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா புளூட்டோவும் தாண்டதுக்குள்ள அமெரிக்கா மட்டும்தான். சோ அறிவியல் வளர்ச்சி அறிவியல் மனப்பான்மை இருந்தாதான் ஒரு நாடாக முன்னேற முடியும். அடுத்த கேள்வி திரு வசந்த் அவர்களும் தருவோம். கேள்வி: இன்றைய கல யதார்த்தம் என்னவாக இருக்கிறது? அதாவது இளைஞர்கள் அறிவியலை கையாளும் விதம் எப்படியாக இருக்குது? ஐ மீன் இது வந்து தொழில்நுட்ப ரீதியா டெக்னிக்கலா பேச வேண்டியது, அஸ் எ கான்செப்ட் ஆஃப் சயின்டிபிக் டெம்பரமெண்ட், அதாவது அறிவியல் மனப்பான்மையை இளைஞர்கள் எப்படி கையாடுறாங்க, ரொம்ப அதை ஒட்டி உங்க கருத்து என்ன சொல்லுங்க. ஹலோ, அதாவது இளைஞர்கள் இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து அறிவியலை எப்படி ஏற்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்களா? இல்ல, அறிவியல் மனப்பான்மையோடு எப்படி செயல்படுறாங்க இப்ப இருக்கிற இளைஞர்கள்? அதான் இப்ப நிர்மல் சார் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படிங்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அறிவியல் தேவைப்படுது. அதே சமயம் அவங்க அவங்களுடைய எதை ரொம்ப இறுக்கமா பற்றி இருக்காங்க, அது மதமாகட்டும் சரி இல்ல சாதியாகட்டும் சரி, அதையெல்லாம் எதிர்த்து அதையும் அறிவியல் பேசுதா அப்படின்னு சொல்லும் போது, அதையும் அறிவியல் பொடியாக்குது அப்படின்னு சொல்லும் போது, அதை நான் எதிர்க்க மாட்டேன்ப்பா அது சரி அப்படின்னு அப்படி திரும்பிடுறாங்க. அது இளைஞர்கிட்ட நீ உனக்கு நல்லா தெரியும், ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி கை துண்டாச்சுன்னா போற ஒரே இடம் என்ன, சித்தா மருத்துவத்து கூட உன்னால போக முடியாது, இங்கதான் போகணும், எவிடன்ஸ் பேஸ்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிற ட்ரோமா கேருக்கு தான் அந்த பேஷண்ட கொண்டு போக முடியும். அங்க உட்காந்துட்டு சொன்ன மாதிரி ரைக்கி இல்லைன்னா அந்த அலோபதி இல்லைன்னா இப்ப புதுசா வந்துருக்கு என்ன தொடுவலி சிகிச்சை அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. அது மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா அதே சமயம் அதே உன்னுடைய நீ இப்ப கெட்டியா பிடிச்சிருக்க பாரு அந்த சாதி, அது துபாக்குரு, அது மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு கட்டுக்கரை, நீ கெட்டியா பிடிச்சிருக்க பாரு மதம், அது ஒரு கட்டுக்கரை, அது மனுஷன் எழுந்தது. இதே மாதிரி பூமியில கிட்டத்தட்ட 8000 மதக்கதைகள் இருக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லும் போது, அறிவியல் அப்படிங்கிறது எல்லாத்த பத்தியும் பேசுதுங்க. அம்மா தாய் பாசத்தை பத்தி அறிவியல் பேசுது, காதலை பத்தி அறிவியல் பேசுது. இவங்க சொல்லுவாங்க அறிவியல்ங்கிறது வந்து அது வெறும் இதுதான், எமோஷன்ஸ் எல்லாம் பத்தி அறிவியல் பேசாது அப்படின்னு. அறிவியல் பேசாத இடமே கிடையாது. உச்சந்தரையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு செல்லு பத்தி ஒவ்வொரு விஷயத்தை பத்தி அறிவியல் பேசுது. நீ போய் படிக்கல, நீ உன்னுடைய குறுகிய சர்க்கிள்ல அது உனக்கு ஒரு ஈகோயிஸ்டிக் தாட் கொடுக்கறதுனால நீ அதை பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு. இதுதான் எனக்கு இளைஞர்கள் கிட்ட இப்ப இருக்கிற இளைஞர்கள் ஒரு ட்ரெண்டா வச்சிருக்கிறதா நான் பாக்குறேன். ஓகே ஓகே, அடுத்து திரு மொழியார் சார். இளைஞர்கள்ட்ட வந்துட்டு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுறாங்க சீக்கிரமே. ஏன்னா ஆல்ரெடி ஒரு விஷயத்தை அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்க கிட்ட அதோடைய மாற்று கருத்தாக வேற ஒரு விஷயத்த சொல்லும் போது டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுட்டு கோவப்பட்டு கத்துறாங்க, திட்டுறாங்க, இப்படியாக தான் பண்றாங்க. ஸோ இப்படியான ஒரு மனநிலை வந்து அவங்க கிட்ட இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ஹீரோயிசம் வந்து அவங்களுக்கு அதிகமா தேவைப்படுது. இப்போ ஒரு ஒரு கான்ஸ்பிரசி கதை பேசும்போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஹீரோயிசம் இருக்கும். ஒரு ஒருத்தன் வந்துட்டு பேசுறேன் வந்து தன்னை ஒரு சூப்பர் ஹீரோ லெவலுக்கு பில்டப் பண்ணி பேசுவான், நாம வந்து இதை செய்யணும், நாம அதை செய்யணும், நம்மளுக்கு எதிராக வரவங்களை நாம அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொல்லுவான். ஆனா அவன் ஒரு ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒன்று சொல்லுவானு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுடைய நோக்கம் என்னன்னா ஹீரோயிசம் காட்டுறது மட்டும்தான், 100 பேருக்கு அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு தான் பேசுவான். 1000 பேர் அடிமா, ஒரு எதிரி நமக்கு வந்தானா அந்த எதிரியை நாம் எப்படி சமாளிப்பது, அவன்கிட்ட எந்த விதமான திட்டங்களை வகுத்து நான் போராடுவது, இது மாதிரியான எதையுமே சொல்லித்தர மாட்டாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா ஒரு ஆக்சிடென்ட் கேஸை நம்ம எப்படி கோர்ட்ல போய் அணுகிறது, எப்படி நமக்கான நீதியை பெறுவது, இது மாதிரியான ஆக்கப்பூர்வமான விஷயமே சொல்லித்தர மாட்டேன். அதுக்கு பதில அவன்கிட்ட உணர்வுகளை தூண்டி வருது. நீ வந்துட்டு என்ன பண்றது, ஜாதி வெறியை தூண்டுறது, அப்படி இல்லைன்னா மொழி வெறி, இன வெறியை தூண்டுறது. இப்ப என்கிட்டலாம் வந்து நிறைய பேர் பேசுவாங்க, நான் வீடியோ போட்டிருக்கேன் கீழே வந்துட்டு நீ ஒரு வந்தேரி, நீ ஒரு வேற்று நாட்டுல இருந்து வந்தவன், அந்த மாதிரி அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, சீக்கிரமாகவே அவங்க உணர்வுகளில் வந்துட்டு விழுந்துடுறாங்க. நான் ஒருத்தர் நம்ம கிட்ட கருத்து எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா முதல்ல அந்த கருத்தை உள்வாங்கி அதை எப்படி நாம சரியா தவறா அப்படின்னு வந்துட்டு அந்த பகுத்தறியத்தக்கதான அறிவு நம்முடைய இளைஞர்கள்ட்ட மிக மிக ரொம்பவே குறைவா இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இளைஞர்கிட்ட வந்துட்டு அவனுக்கு ஏத்த மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு.
நம்மளும் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா கொஞ்சம் உணர்வுபூர்வமாக அறிவியலை வந்து அவங்ககிட்ட கொண்டு போக வேண்டியிருக்கு. தம்பி இங்கே பாருப்பா, வசந்த கூட சொன்னார், ஒரு கை இப்படி துண்டாயிருச்சுன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் தான் அந்த கையை சரி பண்ண முடியும். ஒரு உடல் ஊனமுற்றவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க, பிறவிலே கண்ணு தெரியலைன்னா அறிவியல் அதற்கான கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கு, அதை நம்ம பொருத்தி அவங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ளதை காட்ட முடியும். அறிவியல் இப்படியான மகத்தான சாதனைகளை பண்ணியிருக்கு. ஒரு கால் இல்லாதவனுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக கால் வைக்க முடியும், இதய கோளாறு ஏற்பட்டவனுக்கு ஒரு இதயத்தை பிரிண்ட் பண்ணி அப்படியான ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்திருக்கு, அதை நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இளைஞர்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறத தவிர மித்த எல்லாமே நடக்குது. ஸோ நம்ம இளைஞர்கள் வந்து சீக்கிரமா உணர்வுகளை விழுகிறதுனால தான் இப்படியான ஒரு நிகழ்வு வருது. ஸோ அதை வருங்காலத்தில் நாம் தவிர்க்கும் மாதிரியான சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அடுத்த திரு நிர்மல் ராஜா. இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அவங்ககிட்ட இருக்கிற டெக்னாலஜி வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்ககிட்ட கிடையாது. அதாவது நான் காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு லக்ஸுரியாக தான் இருந்துச்சு. அது வந்து ஒரு ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது. இன்டர்நெட் எனக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சுலபமாக ஒரே விஷயத்த வந்து பல்வேறு தளத்திலிருந்து அவங்களால தரவிறக்கம் பண்ணி அவங்களால படிக்க முடியும். ஆனால் இப்போ என்ன ஒரு விஷயம் அவங்ககிட்ட வந்து இல்லாமல் இருக்குது, இல்லை அந்த விஷயத்த வந்து பள்ளிகள்லையோ இல்லாட்டி கல்லூரிகள்லையோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒரு என்கொயரிங் மைண்ட், அதாவது ஒரு கேள்விகள் கேட்கறது தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இளைஞர்கள்ட்ட வந்து அவங்களுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் வந்து சொல்ல மறந்துட்டாங்க. இன்னொன்று இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஃபிக் இன்ஸ்டியூஷன் வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து ஒரே தெரியப்பட்டு இதாகிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு அத்தாரிட்டியே பார்த்தீங்கன்னா பல்வேறு தல வகையான போலி விஷயங்கள் வந்து சொல்றாங்க, அறிவியலுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் பாக்குறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற மிச்சமீதி இருக்கிற இன்ஸ்டிடியூஷனை வச்சுட்டு இந்த இளைஞர்கள் வந்து இளைஞர்களுக்கு வந்து கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும். இன்னொன்று பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட இளைஞர்கள்ட்ட அவங்களே வந்து நம்ம ஃபுல்லாகவும் சொல்லக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் 60 வயசு 70 வயசு ஒரு பழம் தின்று கொட்டையை போட்டவர்கள் கிடையாது. நாமளும் ஒரு வகையில இளைஞர்கள் தான். இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திறந்த புத்தகம் மாதிரி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அறிவியலுக்கு எதிராக வேலை செய்யறவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப இருக்கு. அதாவது அறிவியல் பேசுறவங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷனை விட அறிவியலுக்கு எதிராக பேசுறவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இருக்கிறதுனால அவங்க வந்து ஈஸியாக ஒரு வழி தவறாக வழி நடத்தி செல்லப்படுகிறார்களே தவிர இளைஞர்களை மட்டுமே இங்கு குற்றம் சொல்றது வந்து கொஞ்சம் சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு திறந்த புத்தகங்கள் மாதிரி தான், ஆனா எழுதக்கூடிய விஷயங்கள் வந்து தவறான விஷயங்களா தான் இருக்கு. ஓகே, நான் சொல்லணும் நினைச்சதை மற்ற ஸ்பீக்கர்ஸ் கவர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சில பாயிண்ட்ஸ் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் வந்து இப்போ இன்றைய இளைஞர்களில் 1-100% எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தோராயமாக அளவிட்டோம்னா ஒரு 10-20% சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து அவங்க ரொம்ப ஸ்மார்ட்னு அவங்களே நினச்சிட்டு இருக்காங்க. இது எதனால்னா இன்டர்நெட்னாலையும் அப்புறம் மற்ற யூடியூப் சேனல், அதாவது அறிவியலை பரப்பாமல் போலி அறிவியலை பரப்புகிற நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. ஏற்கனவே நிர்மல் சொன்ன மாதிரி சயின்ஸ் வந்து பரப்புறதுக்கு இருக்கிற யூடியூப் சேனல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க வந்து விரல் விட்டு எண்ணிடலாம், ஒரு மேக்ஸிமம் போனா ஒரு 10 சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே இந்த சயின்ஸுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற யூடியூப் சேனல்ஸ் வந்து லட்சக்கணக்கில் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அவங்க சொல்றதுதான் நிறைய மக்களுக்கு போய் சேர்ந்தடையும். அதனால அவங்களோட சயின்டிபிக் டெம்பரமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, அது அப்படியே தான் இருக்க போகுது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்க்கு அகெயின்ஸ்டா தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ சயின்டிபிக் டெம்பரமெண்ட் நீங்க மறந்துருக்கு. முதல்ல சயின்ஸே அவங்க வந்து படிப்பாங்களானே வந்து டவுட்ஃபுல் தான். அதுல வந்து என்ன, ஏன் வந்து இப்ப இருக்க இன்றைய இளைஞர்களுக்கு வந்து ஏன் அந்த சயின்டிபிக் டெம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம், என்டர்டெயின்மெண்ட் அண்ட் சோசியல் மீடியா. என்டர்டெயின்மெண்ட்லயும் சோசியல் மீடியாலையும் அவங்களுக்கு ரொம்ப அதிக ஆர்வம் உண்டு. இப்ப அது முக்கியமா ஃபேம், எல்லாருமே வந்து ரொம்ப சுலபமா சீக்கிரமா ஃபேமஸ் ஆகணும்னு வந்து எல்லாரும் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டிக்டாக் இருக்கு, மற்ற இன்ஸ்டாகிராம், இன்னும் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே ஃபேமஸ் ஆகணும். அது மட்டும் இல்லாம இப்ப ஏதாவது ஒரு டாபிக் நம்ம வந்து பேசணும்னா அதை பத்தி ஆராயாம டக்குன்னு அவங்க போய் கூகுள் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த போலி அறிவியல் பரப்புற அந்த யூடியூப் சேனல போய் பார்ப்பாங்க. அதுல வந்து பாத்துட்டு அவங்க ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. சோ அதுதான் கரெக்ட், இவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், உங்களுக்கு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு, 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, சோ இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு, அதான் நீங்க சொல்றதுனா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோஸ்ல கீழே வந்துட்டு நம்மள திட்டிட்டு கிடப்பானுங்க. சோ இதுதான் பொதுக்கி இருக்க யதார்த்தம். ஓகே, தேங்க்யூ. அடுத்து இறுதியான கேள்வி, ஏன்னா இதுல கேட்டு நான் வச்சு ரெண்டு கேள்வியை சஃபில் பண்ணி சொல்லிட்டீங்க. என்னென்ன கேள்வினா இதுலேயே அறிவியல் மனப்பான்மை இல்லாத சமூகம் என்னவாகி போகணும் கேள்வி கேட்டிருந்தேன், அதையும் இதோட இன்டகிரேட் பண்ணி நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்து வெறுப்பு அரசியல் பத்தியும் சேர்த்து எல்லாரும் சொல்லிட்டோம். ஸோ அதனால அந்த ரெண்டு கேள்வியும் வந்து ஏற்கனவே நீங்க பேசுறது கவர் ஆயிடுச்சு. ஸோ அதனால லாஸ்ட் கேள்வி என்ன கேள்வினா, ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி, நம்ம எப்படி பார்த்தோம், அந்த ஃபீல்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை உள்வாங்கி இனிமேல் நாம வந்து அடுத்த தலைமுறையிட்ட அல்லது இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையாவது சேர்த்து அறிவியல் மனப்பான்மையை நாம வந்து எந்த மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுத்துட்டு போக முடியும் என்பதற்காக நீங்க வந்து பரிந்துரைக்கக்கூடிய அம்சம் திரு மொழியரசு அவர்கள் தொடங்குவோம். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்னா
நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க, நமக்கு ஆசிரியருக்கு பட்சமே கிடையாது. இப்போ இந்த கான்ஸ்பிரசி பேசுறவங்களுடைய கணக்கு நம்ம எடுத்து பார்த்தாலும், ஆசிரியர்களோட கணக்கு எடுத்து பார்த்தாலும், கான்ஸ்பிரசி பேசுறவங்க ஒரு 10% தான் இருப்பாங்க, கோடியர்கள் பேசுறவங்க 10% தான் இருப்பாங்க. ஆனால் படித்த நல்ல பேராசிரியர்கள் அறிவியலாளர்களுடைய எண்ணிக்கை வந்து 10,000-20,000 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஸோ ஆமாம், அத்தனை பேரையும் நாம் ஒருங்கிணைத்தே ஆக வேண்டும். நம்முடைய தலைமுறைகளை நம்ம காப்பாற்றணும். நாளைக்கு வரப்ப என் குழந்தை வந்து ஒரு போலி அறிவியல் படிக்கக்கூடாது. அப்போ அதை நான் என்ன செய்யணும்னா, என் குழந்தை ஒரு நல்ல ஒரு அறிவியலை கற்க வேண்டும். அது ஒரு நாளைக்கு நிறைய நம்ம நாட்டில் பார்த்தோம்னா இன்வென்ஷன் வந்து ரொம்ப 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 கம்மி. சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு இன்வென்ஷனே கிடையாது இந்தியாவில். நம்ம எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எதுவுமே நம்ம இங்கேருந்து எதையும் கண்டுபிடிச்சி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலை. இப்படிப்பட்ட சூழல் வந்ததற்கு காரணமே இந்த கான்ஸ்பிரசி பேசுற போலி அறிவியல் பேசுற நபர்களால தான். இதை தொடர்ந்து நம்ம அப்படியே நடத்திக்கிட்டே போனோம்னா நாளைக்கு என்ன ஆயிரும்னா, நம்ம நாடுடைய வளர்ச்சியே வந்து பெரிய அளவில் ஸ்டாக்னட் ஆயிரும். இதை நான் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் சட்டத்தை ஏற்றும் போதே வந்து சயின்டிபிக் டெம்பரை இன்க்ரீஸ் பண்றது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை அப்படின்னு சட்டத்திலே ஏற்றினாங்க. ஏன்னா நாம் அறிவியலை சரியாக கற்காமல் போனாலோ, அறிவிய மனப்பான்மை மட்டத்தில் இல்லாமல் போனாலோ, அது இந்த தேசத்தின் வளர்ச்சியை மொத்தமா சீர்குலைச்சிரும் அப்படின்றது தெரிந்துதான் அப்படி ஒரு சட்டத்தை வச்சிருக்காங்க. அதற்கான உரிமையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நாம என்ன செய்ய வேண்டிய இருக்குதுன்னா, நம்முடைய எல்லா அறிவியல் பேசுகிற அத்தனை பேரும் எந்த தளத்துல அவங்க இருந்தாலும் சரி, அவங்க என்ன விதமான சொல்லி கொடுத்துருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு என்ன படிச்சிருந்தாலும் சரி, எல்லாரையும் நாம் கண்டிப்பாக ஒருங்கிணைக்கணும். அறிவியலை எல்லா இடங்களிலும் நாம் பேசணும். இன்னும் இப்ப நம்ம பேசுறதுலாம் பத்தாது. இன்னைக்கு சயின்ஸ் சேனல் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 20 சேனல் அவ்வளவுதான் இருக்கும். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. ரிப்பிட்டேஷனா வந்து அறிவியலை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். மக்களிடத்தில் வெவ்வேறு வடிவங்களை கொண்டு போகணும். வீடியோ வடிவத்தில் வேணுமா வீடியோ எடுத்து போறேன், படமா பார்க்கணுமா நீ படமா கொண்டு வரேன், டாக்குமெண்ட்ரியை வேணுமா டாக்குமெண்ட்ரி ஏற்றுறேன். அவங்க என்ன ஆங்கிள் அறிவியலை கற்க முடியும் எனக்கு அப்படித்தான் புரியும் அப்படின்னு சொல்றாங்களோ, அத்தனை வடிவங்களையும் நாம் எடுக்க வேண்டும். சொல்லப்போனா நம்ம தசாவதாரம் எடுத்தா மட்டுமே இந்த அறிவியல் மனப்பான்மையை வந்துட்டு நம்ம நாட்டில் வைக்க முடியும், நம்ம நாட்டை ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற முடியும். நன்றி நன்றி. திரு வசந்தன். நம்ம ப்ரொஃபசர் மொழி ஐயா சொன்ன மாதிரி தான், இப்போ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, இப்போ இந்த யூடியூப் வந்து ரொம்ப ட்ரிக்கியான ஒரு இது, போட்ட எல்லா வீடியோவும் பரப்பாது. சில வீடியோகள்லாம் வந்து அந்த சாஃப்ட்வேர் என்ன டிடெக்ட் பண்ணிரும்னா, இது வந்து அது அதோட சாஃப்ட்வேர் அப்படி டியூன் பண்ணிருக்கான். நம்ம வந்து நான் ஹிட்லருக்கு எதிராக பேசியிருப்பேன், ஆனால் ஹிட்லரை சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சொல்லி ப்ரமோட் பண்ணாது. அப்போ இது நான் என்ன அதனால என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு டெலகிராம் குரூப், அதை வீடியோ பார்த்துட்டு அதுல நிறைய சந்தேகங்கள் கண்டிப்பா வரும். என்ன பிரச்சனைனா, இன்டராக்ஷன் அங்கே கிடையாது. ஒரு வீடியோ மாதிரி தான் இருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் நான் என்ன பேச முடியும் 15 நிமிஷத்துல? அந்த 15 மினிட்ஸ்ல பேசி அடுத்த அவன் என்ன பண்ணுவான், இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி வீடியோ அங்க ஒன்று இருக்கு பிரபாகர் சார் சொன்ன மாதிரி, அந்த வீடியோ பார்த்துவான். பார்த்துட்டு இப்படி அவன் அந்த வடிவியல் பாக்குற மாதிரி இப்படி 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 ஒரு கால்குலேஷனை போட்டுட்டு தூக்கிட்டு அப்ப இது கான்ஸ்பிரசி தான் கரெக்ட் அப்படின்னு போயிடுவான். நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்டெப் மேல போய் டெலகிராம் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி நீ உள்ளவா பேசுவோம்வா. ஏன்னா எனக்கு தெரியும் சந்தேகம் வந்து இது இந்த ஒரு 15 நிமிஷம் வீடியோல ஒரு சந்தேகம் தீராது, வாட் டிஸ்கஷனுக்கு வா அப்படின்னு சொல்லி உள்ள இழுக்கிறேன். ஆனா எத்தனை தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 7 கோடி பேர் பக்கம் இருக்கிறோம், இளைஞர்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, இத்தனை பேர்த்தையும் நான் எப்படி பேச முடியும்? அதனால நீங்க ஆசிரியர்கள் பெரிய சேவை செய்யுங்க. நேற்று உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளவு மனசு சந்தோஷமா இருந்தது. இது போன்ற அந்த இளைஞர்கள் கிட்ட அரசாங்க பள்ளிகள்ல அந்த ஸ்கூல் பசங்க கிட்ட சாதி வெறியும் இது மதவெறியும் உள்ள போய் சேரதுக்கு முன்னாடியே நீங்க அறிவியலை விதைச்சிருங்க, டார்வின் நாளை கொண்டாடுறீங்க, பரிணாம நாளை வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்றீங்கலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்ப நான் வந்து ஒரு ஸ்டெப் உங்களுக்கு கூட நான் என்ன பண்றேன்னா, ஜாயின் பண்ணி நீங்க வந்து உங்க அரசு பள்ளி மாணவ ஸ்கூல்ல ஒரு 1 ஹவர் சயின்ஸ், அந்த பசங்க ஒரு 30 பசங்க இருக்காங்கன்னா, உங்க கிளாஸ் ரூம்ல 40 பசங்க இருக்காங்கன்னா, உங்க ஸ்மார்ட் போன் ஆன் பண்ணிட்டு இருங்க. நாங்க எங்க டீம்ல ஒரு 20 பேர் இருக்கிறோம். ஒரு 1 ஹவர் செஷன், உங்க தம்பி உங்களுக்கு என்ன சயின்ஸ்ல டவுட் இருக்கோ இந்த வாட்ஸ்அப் இந்த டெலகிராம் குரூப்ல நீங்க கேளுங்க அப்படின்னு அந்த பசங்களை கேட்க விடுங்க. அந்த பசங்க கேட்கட்டும், ஆனா இப்படி சொல்றாங்க எங்க அப்பா அம்மா, ஆனா இப்படி இது உண்மையான ஆனா உலகம் தட்டங்கிறாங்க அப்படின்னு அந்த பசங்க கேட்கட்டும், நாங்க ஆன்சர் பண்றோம். அதுக்காக நாங்க இருக்கோம். ஆனா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணல, எல்லாரும் எல்லாரும் பிஸியா இருப்போம், டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அந்த டைம்ல நாங்க எங்க டெடிக்கேட்டடா அந்த டெலகிராம் சேனல்ல நீங்க கேட்கற கேள்விகளுக்கும் நீங்க போடுற பதில் இது வாய்ஸ் மெசேஜ்களுக்கும், அது குழந்தைகளாக சரி இல்ல ஆசிரியர்களுக்கே அந்த இடம் எல்லாருக்கும் தெரியுது, எனக்கு எல்லாம் தெரியும் கிடையாது, நானே நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் உள்ள வந்து. அப்படி இருக்கும்போது நம்ம இத ஒரு இன்ட்ராக்ஷன் இந்த ஒரு மூமெண்ட் இப்படி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது நிச்சயமா கண்டிப்பா நம்ம ஒரு தமிழகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு எனக்கு இது இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்குங்க. தேங்க்யூ வசந்தன், தேங்க்யூ. அடுத்து திரு பிரபாகரன். சோ இது வரைக்கும் நாங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் எப்படி இதை கொண்டு போகலாம் அப்படின்ற சில பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்றேன். சோ ஃபார் வந்து எங்க சேனல்ல நாங்க இந்த சயின்டிபிக் டெம்பரமெண்ட் வந்து மக்களிடம் அதிகமா கொண்டு போய் சேர்க்கிறதுலையும் அனைவரையும் அறிவியல்ல வந்து இன்வால்வ் பண்றதுலையும் நாங்க சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நார்மலா வந்து சயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து வீடியோ போடுறது மட்டும் இல்லாம கண்டெஸ்ட் மாதிரி வந்து வைக்கிறது, ஏதாவது ஒரு செலஸ்டியல் ஈவென்ட்ஸ் அப்படி இல்லைன்னா ஏதாவது சயின்ஸ் ரிலேட்டட் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் இருந்தால் அதுக்கு கண்டெஸ்ட் மாதிரி நாங்கள் கிரியேட் பண்ணி அதில் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணி, ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அது மற்றவங்களுக்கு அவங்க கூட இருக்க உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறதுனால இதை ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காம்படிஷன்ஸ் வைக்கிறது, ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ 2 மினிட்ஸ் வீடியோ ஏதாவது ஒரு சயின்ஸ் டாபிக் வந்து பற்றி பேசுங்க, அது ரிலேட்டடாக நீங்கள் பற்றி பேசி அது ஒரு பெஸ்ட் வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணி எங்களோட சேனலில் நாங்கள் ஷேர் பண்ணுறதுனால அதை பார்த்து இன்னும் நிறையா பேர் அதை வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்னதாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல மட்டும் பண்ணிட்டு இருக்கோம்.
நம்ம இனிமேல் எப்படி அணுகணும். இப்போ இதில் இருக்க சில நுவான்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இப்போ இந்த சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட்டே நம்ம வந்து ஒரு பேட்ரியாட்டிக் அப்ரோச்சாக கொண்டு போகலாம். எல்லாருக்கும் தெரியும் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் 51A படி இந்த சயின்டிஃபிக் டெம்பர், அதாவது அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், அப்புறம் ஆராய்ந்து அறியும் வெட்கையை வந்து ஒவ்வொரு குடிமகனான நம்ம அனைவரும் அதை வந்து வளர்க்கணும் அப்படின்றது நம்ம கடமை. ஸோ அதை வந்து நிறைய பேருக்கு, நிறைய இளைஞர்கள், நிறைய மக்களுக்கு தெரியாது. ஸோ அதை ரொம்ப உறக்க நம்ம சொல்லி அதை ஒரு 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 பர்டிகுலர் இதாக நம்ம கொண்டு போனோம்னா அது இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களோட க்யூரியாசிட்டியை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம். இவங்களோட இவங்க எவ்வளோ க்யூரியஸாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்ம முன்னோர்கள் சொன்ன செட் ஆஃப் விஷயங்கள் இருக்குள்ள, இது பண்ணக்கூடாது, இந்த டைமில் இது பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு, அது எத்தனை பேர் அது ஏன் அப்படின்றத ரீசன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதில் நிறைய பேர் கண்டிப்பாக வந்து சொல்லாமல் ஃபெயில் ஆவாங்க. ஸோ அதை மாதிரி ஃபெயில் ஆகும்போது அவங்களுக்கே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஹியூமிலியேட் ஆகுங்க. அவங்க என்னடா இது, நமக்கு இது கூட தெரியாமல் போச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அவங்க வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களே வந்து தன்னைத்தானே வந்து அவங்க இதெல்லாம் தேடி அவங்களே பார்ப்பாங்க. ஸோ அதில் சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் யூடியூப் சேனல்ஸ் இல்லாமல் மற்ற யூடியூப் சேனல்ஸ் நல்லா ஹியூஜ் ஃபாலோவிங் இருக்க, நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க அந்த யூடியூப் சேனலும் இதை ப்ரொமோட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு வீடியோ அது, அதாவது உங்கள் சேனலில் போட்டிருக்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸில் ஏதாவது ஒரு வீடியோவாது இந்த சயின்ஸ் பற்றி, சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் பற்றி போட்டால் கூட அது நிறைய பேர்த்த போய் சேர்ந்தடையும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த இப்போ இருக்க மக்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை வந்து ஹேண்ட்ஸானாக செஞ்சால் அவங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் உண்டாகும். கேள்விகள் உண்டாகிறதுனால க்யூரியாசிட்டி உண்டாகும், ஆட்டோமேட்டிக்காக சயின்டிஃபிக் டெம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் பரிந்துரைக்கிறேன். சயின்டிஃபிக் டெம்பர் வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரே ஒரு அப்ரோச் கிடையாது, ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ரோச் அப்படின்னு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா பல்வேறு விதத்தில் வந்து நம்ம அணுகணும். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கணும். அதாவது பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் வந்து கேள்வி கேட்கறத வந்து ஊக்குவிக்கணும். அதாவது கால் சேகன் சொல்கிற மாதிரி குழந்தைகள் தான் பார்த்தீங்கன்னா பயங்கர அப்சர்டான கேள்விகள் கேட்கும். ஏன்னா ஒரு குழந்தை வந்து நிலாவை பார்த்துட்டு ஏன் நிலா உருண்டையாக இருக்குது, ஏன் சதுரமாக இல்லை, ஏன் முக்கோணமாக இல்லைன்னு கேட்டால், அந்த அதை வந்து ஒரு தவறான கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்காமல், ஏன் நிலா உருண்டையாக இருக்குது, ஏன்னா அப்போது உருண்டையாக ஏன் உருண்டையாக இருக்குன்னு கேட்குறப்போ நீங்கள் கிராவிட்டி இதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம வீட்டிலேருந்தே முதல்ல வந்து நம்மளோட குழந்தைகள்ட்ட இருந்து அந்த கேள்வி கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேட்கையை வந்து நம்ம வந்து விதைக்க வேண்டும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி பிரபு, மொழி, வசந்தன் எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய பேர் இதை வந்து பேச வேண்டும். அது முக்கியமா பார்த்தீங்கன்னா வந்து பேராசிரியர்கள், ஒரு பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர்களும் பேசணும். ஆனால் அதை விட வந்து அறிவியலை வந்து ஹேண்ட்ஸானா பண்ணிட்டு இருக்கிற ஒரு பதவியில் இருக்கிற விஞ்ஞானிகள் அவங்க வந்து இறங்கி வந்து பேசணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஞ்ஞானிகள்ட்ட வந்து நான் சொல்றது தப்பாக கூட இருக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் இது ஒரு பர்சனல் அனெக்டோடல் ஒரு விஷயம். அது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நான் எதுக்கு மற்றவங்கள்ட்ட வந்து பேசணும், இந்த பப்ளிஷர் பெரிஷ் அப்படின்னு இருக்காங்க, அவங்க வந்து அறிவியல் செய்யறது அப்படிங்கிறது வந்து அவங்களோட நோக்கமாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க வந்து நேச்சர்லயோ இல்லாட்டி பிரிட்டிஷ் ஜேர்னல் மெடிக்கல் லிஸ்ட் இதுலயோ ஜேர்னல் தான் பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கறதோ முடிஞ்சிருந்தாங்க. அதோட முடியல, அவங்க வந்து அரசு வந்து ஊக்குவிக்கணும். அதாவது அவங்களே வந்து சமூக பணி அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கண்டுபிடிக்கிற விஷயத்த வந்து அவங்களாவே பொதுமக்களுக்கு புரியற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா மேலை நாட்கள்ல பார்த்தீங்கன்னா கெஃபே சயின்டிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப் இருக்கு. அந்த கெஃபே சயின்டிஃபிக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கெஃபே ஒரு சாதாரண ஒரு ரெஸ்டாரண்ட்ல டீ குடிச்சுக்கிட்டே வந்து ஒரு விஞ்ஞானியோ ஒரு, ஏன்னா இப்போ துபாயிலே பார்த்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாசா அஸ்ட்ரோநாட் ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர் வந்து நின்று பேசுவார். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான செட்டப்ல இருக்கும். இது எப்படின்னா ரொம்ப இன்ஃபார்மலான செட்டப். அந்த இன்ஃபார்மல் செட்டப்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து ஸ்பேஸ்ஷிப்புக்கு நான் எப்படி போனேன், விண்வெளிக்கு போனது எப்படி அப்படிங்கறத வந்து பேசிட்டு இருப்பாரு. நாங்க டீயும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்போம். அதாவது அறிவியல் அறிவியல் விஞ்ஞானிகளை வந்து ஒரு பெரிய ஹை பெடஸ்டல்ல வச்சுட்டு அவங்களை வந்து நெருங்கவே முடியாத அளவுல தான் இப்போதைக்கு இருக்கு. அந்த ஒரு பெரிய பேரியரை உரைச்சிட்டு விஞ்ஞானிகள் வந்து கீழே இறங்கி வந்து பொதுமக்களுக்கு வந்து அவங்களுக்கு புரியற அளவுக்கு வந்து விஞ்ஞானத்தை வந்து சொல்லிக் கொடுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடைசி பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து அடுத்த முறையாவது அறிவியலை பரப்பக்கூடிய இல்லாட்டி நம்மளோட மேற்படிப்பு கல்வியை ஊக்குவிக்கும் ஒரு அரசாங்கத்தை வந்து அவங்க வந்து ஆட்சியில் அமர வைக்கணும். அதாவது 10 வருஷத்துல இருந்து வெறுப்பு அரசியலின் ஒரு ஒரு உச்சத்தை இருக்கும், அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அறிவியல் வந்து எவ்வளோ தூரம் பின்னோக்கி போயிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஓட்டுரிமை இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பார்த்து ஒரு அறிவியலை ப்ரமோட் செய்யக்கூடிய ஒரு ஒரு இதுக்கு வந்து நீங்கள் ஓட்டு போட்டு அவங்க ஆட்சியில் அமர வைக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சால் ஒழிய நம்மளால வந்து அறிவியலை வந்து இது பண்ண முடியாது. தேங்க்யூ. ஸோ அந்த அடிப்படையில் மொத்தம் 8 கேள்விகள், 8 கேள்விகள் வந்து மொத்தம் நம்ம வந்து 5 கேள்விகளாக சுருங்கிடுச்சு. பட் அந்த மீதி இருக்கிற 3 கேள்விகளுமே வந்து ஒன்னொரு வந்து சஃபில் ஆயிடுச்சு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஒரு சிறந்த உள்ளடக்கத்தையும் இன்றைய சூழலை நம்ம அறிவியல் மனப்பான்மை உண்மையான சூழலை நம்ம எப்படி என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல ஷேரிங்காக இருந்துச்சு. ஸோ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இது எல்லாமே வந்து வெறும் ட்ரைலர் தான். இதை ஒவ்வொரு கேள்வியுமே நம்ம வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அமர்ந்து நம்ம வந்து விவாதிச்சு அதன் மூலமா கிடைக்கிற முடிவுகள் வந்து இன்னும் அடர்த்தியா இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பங்கேற்பாளர் அனைவருக்கும் இதையொட்டி ஒரு கோடிட்டு காட்டக்கூடிய அளவுல தான் வந்து
நம்ம வந்து இதை நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல இந்த நேர மேலாண்மையில நம்ம வந்து அறிவியல் மனப்பான்மை அறிவியல் ரீதியாக அணுகணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த அடிப்படையில் மிக சிறப்பாக அதுக்கு தகுந்த மாதிரியே சுருக்கமாக அதே நேரத்தில் சிறப்பாக ஷார்ப்பாக அந்த பதிலை சொன்ன நம்முடைய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. உங்கள் கருத்துக்களை உள்ளடக்கி எங்கள் அறிவியல் இயக்கம் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாதிரியான பாப்புலர் சயின்ஸ்லையும் சயின்டிபிக் டெம்பரமெண்ட் இயங்கிட்டு இருக்குது. சரி, இப்போ யாராவது ஒருத்தர் ஆன்சரைஸ் பண்ணியிருக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் கேள்விகளை கேட்டு ஒரு பதில் அளிக்கலாம். மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார் நானு. இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஸ்கூல்ஸ்ல நான் போகும்போது எல்லா கேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு ஆஃப்டர் 10 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இப்ப இருக்காங்க. அவங்களுக்குள்ள அந்த ஜாதி வன்முறை இருக்கு, அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இதை எப்படி அறிவியல் மனப்பான்மை மூலமா அவங்க கிட்ட இருந்து இதை எப்படி நாம எடுக்க முடியும், எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு முறை. அது நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்திலேயே இந்த அறிவியல் மனப்பான்மை புகுத்துற மாதிரி எப்படி அந்த சிலபஸ் எல்லாம் மாத்தலாம், இதுக்கு என்ன பண்ணணும் அஸ் எ டீச்சரா அஸ் எ பேரண்டா நீங்க சொல்லுங்க பிளீஸ். மேடம், அந்த கேள்விக்கு அதாவது பாத்தீங்கன்னா வந்து பரிணாம வளர்ச்சியை வந்து கடந்த ஒரு 10 வருடமா வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். நானு இப்போ எங்களோட சேனல்லே பாத்தீங்கன்னா பேல் ப்ளூ டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது இந்த பிரபஞ்சத்தை பத்தி நம்ம பேசுறப்போ இந்த பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட உலகமே ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த சின்ன உலகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளோட நாடு அப்படிங்கிற விஷயமே ரொம்ப சின்னதா இருக்கும். அதுல உன்னோட ஊர் ரொம்ப சின்னதா இருக்கும், உன்னோட வீடு ரொம்ப சின்னதா இருக்கும், அதுக்குள்ள நீ ஒரு ஆளு. அதாவது இந்த பறந்து விரிந்த பிரபஞ்சத்தை பத்தி பேசுறப்போ நம்மளுக்கு நம்மள அறியாம நம்மளை பத்தின ஒரு இன்சிக்னிபிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்க விதைக்க முடியும். இன்னொரு விஷயம் வந்து பரிணாம வளர்ச்சி வந்து நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது நம்மளோட ஸ்டேட் போர்ட் சிலபஸ் புக் எல்லாம் வந்து பெரிய இந்த இதெல்லாம் கிடையாது, சிபிஎஸ்சி தான் பயங்கரமானது அப்படின்னா. என்னை பொறுத்த வரைக்கும் பரிணாம வளர்ச்சியை வந்து நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் புக்கை தவிர வேற எந்த சிலபஸும் அவ்வளவு பெருசா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணல. சோ பரிணாம வளர்ச்சியை பத்தி பேசுறப்பவே அதாவது ஒரு குரங்கு போல இருந்த ஒரு மூதாதையர்ல இருந்து உருவானவன் ஒரு ஸ்பீசிஸ் தான் மனிதன். நம்மள மனிதன் உருவான அதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மீன்களும் உருவாயிருக்கு, பல பாக்டீரியாக்கள் தவளைகள்லாம் உருவாயிருக்கு. அந்த கிங்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளோட இந்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பெரிய மரத்துல வந்து ஒரு கிளைகளோட எண்டில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த எண்டில் வந்து நம்ம மட்டுமே கிடையாது, மற்ற உயிரினங்களும் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி பரிணமித்து வந்தோம் அப்படின்னு சொல்றதப்பவே இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்க அடிபட்டு போகும். இதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு எதிர்ப்பு வரும், பரிணாம வளர்ச்சியை ஏத்துக்காதவங்க வந்து அதை வந்து ஒதுக்கி தள்ளுவாங்க அப்படின்னா. ஆனா குழந்தைகள் வந்து அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க வந்து எடுத்த உடனே பரிணாம வளர்ச்சி தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, அன்லஸ் அன்டில் அவங்களுக்கு வந்து வீட்டுல வந்து எதிர்கருத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருந்தால் ஒழிய அவங்க வந்து பேச மாட்டாங்க. சோ சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உடைய தெரியறதுக்கு வந்து இந்த பரிணாம வளர்ச்சி மரபணு அதாவது ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசினாவே. அதே மாதிரி இன்னொரு வீடியோவும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம், அதுல வந்து நீங்களும் சேர வம்சம் தான் சோழ வம்சம் தான் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ரொம்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நான் சோழ வம்சம் ராஜராஜ சோழன் பரம்பரையில வந்தான் நான் அப்படின்னா இதுல வந்து பெடிகிரி கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்ல அதாவது நமக்கு வந்து எத்தனை முன்னோர்கள் அப்படின்னு கால்குலேட் பண்ணி பாக்குறப்போ இத்தனை ஜெனரேஷனுக்கு முன்னாடி பாக்குறப்போ நமக்கே வந்து 108 முன்னோர்கள் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 108 முன்னோர்கள், வசந்தருக்கு 108 முன்னோர்கள், மொழிக்கு 308 முன்னோர்கள், இப்படி உலகத்துல 7 பில்லியன் மக்களுக்கும் 108 முன்னோர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்படி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. அதாவது இந்த மாதிரி ஒரு பெடிகிரி கொலாப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமாக உன்னோட மூதா நீ வந்து ராஜராஜ சோழன் பரம்பரையில வந்தனா அதே லாஜிக் படி நானும் சோழ பரம்பரையில தான் வந்தேன். எலிசபெத்துக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, டேவிட் கேமரனுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் எனக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றப்பவே இந்த ஜாதி பிரிவினை இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து உடை தெரியலாம் அப்படின்னு பர்சனலா நான் நம்புறேன். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ரூரல் ஏரியால வந்து பரிணாம வளர்ச்சியை வந்து இந்த கான்செப்ட்ல சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த இதுல இனிமேல் தான் வரணும். ஒருவேளை வேலை செஞ்சது அப்படின்னா ரொம்ப நல்லது. நீங்களும் பாத்துட்டு சொல்லுங்க. இப்படி கூடவே கொஞ்சம் ஹிஸ்டரியும் சேர்த்து சொல்லி கொடுங்க. ஆப்பிரிக்கால ஆப்ரோ அமெரிக்கன்ஸ் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அமெரிக்காவில, அவங்களை கருப்பர்கள் போட்டு அடிச்சு முடிச்சு அப்படி அப்படின்னு அப்படி நம்ம பேசும்போது இறக்கமா பேசும்போதே அது ஒரு அடுத்தவனை பார்த்து நம்ம தாழ்ந்தவன் நினைக்கிறதே வந்து ஒரு அசிங்கமான ஒரு எண்ணம் அப்படிங்கறத உருவாக்கி கொடுங்க. ஹிட்லர் வந்து இவர்கள் அவ்வளவு குடும்பப்பட்டனா தம்பி, அவனுக்கு சோறு போடல, அவனுங்களை வச்சு மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா, அவங்களுக்கு அப்படி பண்ணா இப்படி பண்ணா, இப்படி மனுஷன் அக மனுஷன் எப்படிப்பா இப்படி எல்லாம் இருக்க மனசு வந்து பாருங்க. அதனால ஹிட்லர் கட்சியில தூக்கு போட்டு துப்பாக்கியில சேர்த்து சுட்டு கொண்டா அவன் அப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமை வந்துருக்கு. அதே மாதிரி மார்ட்டின் லூத்தர் கிங் அப்படியெல்லாம் காந்தி மகாத்மா காந்தி அப்படியெல்லாம் கொஞ்சம் வரலாறு கறந்து இதே எஜுகேஷன் அவன் சாதி பத்தியே நீங்க பேச போறது இல்ல. ஆனா அடுத்தவங்க அடிமேன்னு நினைக்கிற எண்ணமே ஒரு அசிங்கமான அருவறுப்பான எண்ணம் அப்படின்னு நீங்க வரலாறு சொல்லி போட்டுருங்க. அது அந்த குழந்தையோட மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சோம். அதுக்கு மேல இருக்கிற நம்மளோட கலை நம்ம கொடுத்துருங்க.
திரு நிர்மல் ராஜா, திரு பிரபாகரன், திரு வசந்தன், திரு மொழி அரசு உள்ளிட்ட ஆளுமைகளும் மற்றும் ஏஐபிஎஸ்னுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு பி ஆர் அவர்களும் கலந்து கொண்டு இந்த அறிவியல் மனப்பான்மை திணித்த அறிவியல் மனப்பான்மை தினம் குறித்த ஒரு துவக்க உரையை ஆற்றினார் அவருக்கும். அதே போல நிகழ்வினை சிறக்க வந்து ஒருங்கிணைத்து தக்க ஆலோசனைகளை தந்த எங்களுடைய மாநில செயலாளர் திரு டாக்டர் சேதுராமன் அவர்களுக்கும், மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கலந்து கொண்ட அறிவியலை ஆர்வலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை